தர்மபுரியைச் சேர்ந்த 3 பட்டதாரி இளைஞர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் களிமண்ணால் விநாயகர் சிலைகளை தயாரித்து அதை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்து வருகின்றனர். இந்த சிலைகளில் வேம்பு, புங்கன் மற்றும் காய்கறிகள், கீரை உள்ளிட்ட விதைகளை களிமண்ணில் வைத்து 6 அடி முதல் 2 அடி வரையிலான விநாயகர் சிலைகளை இளைஞர்கள் தயாரித்து வருகின்றனர். இந்த சிலைகள் 140 ரூபாய் முதல் 390 ரூபாய் வரை விற்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் ஆன்லைனில் பெறுபவர்களுக்கு தபால் செலவின்றி சிலைகள் அனுப்பப்படுகின்றன. விதை விநாயகர்ன்றது தான் வந்து நம்மளோட கான்செப்ட். ஸோ சீட் பால்ஸ்ன்ற விதை பந்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் வந்து இந்த விதை விநாயகர். ஸோ 5 வருஷத்துக்கு வந்து 5வது வருஷம் 2017 பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து நிறைய பேர் வெளியே போய் வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம், இல்லை வெளியே போக முடியாது, அந்த சேஃப்டி இல்லை அப்படின்ற கன்சர்ன்ஸ்னால வெளியே போக முடியாத சதுர்த்தியை வந்து செலிப்ரேட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ஸோ நாம் வந்து பார்த்தோம்னா ஹோம் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக அனுப்பிச்சிட்ருக்கோம். இந்த சிலைகள் இந்தியா மட்டுமின்றி அமெரிக்கா, கனடா, ஐரோப்பா உள்ளிட்ட நாடுகளுக்கும் ஆன்லைனில் பதிவு செய்தவர்களுக்கு விநாயகர் சிலைகள் குரியர் மூலம் அனுப்பப்பட்டு வருகின்றன. மேலும் காய்கறி மற்றும் கீரை விதைகளையும் இந்த விநாயகர் சிலையில் வைத்து தயாரிக்கின்றனர். நகர்ப்புறங்களில் இடவசதி இல்லாமல் மாடித் தோட்டங்கள் அமைப்பதற்கு இது பயனளிக்கும். மக்கள் வெளியே போய் பயப்படுறாங்க. ஸோ நம்ம வந்து வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறதுனால வெளியே போகணுன்ற அவசியம் கிடையாது. இன்னொன்று வந்து சிலையை கரைக்கிறதுக்கும் அந்த பெரிய சிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போய் வந்து ஏதோ ஒரு நீர்நிலையத்தை தேடி போகணும், ஆறு இல்லை கடல் அப்படின்ற ஒரு நீர்நிலையத்தை தேடி போகிற வேண்டிய அவசியம் இருந்துச்சு. ஆனால் நம்ம சிலை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அந்த அவசியம் கிடையாது. வீட்டிலேயே வந்துட்டு ஒரு 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 பக்கெட்டில் வந்துட்டு அழகாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். விதையுடன் கூடிய சிலைகளை விநாயகர் சதுர்த்தி முடிந்து தண்ணீரில் கரைக்கும் போது மர செடிகள் வளர்ந்து மரங்களாக உருவெடுக்க வழிவகை ஏற்படும். அனைத்து திருவிழாக்களும் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் அமைய வேண்டும் என்ற நோக்கில் இந்த பணிகளை செய்து வருவதாக இந்த இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர்.